பிராணசக்தி வசப்பட்டால் தான் பிராணசக்தியை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். பிராணசக்தி வசப்படாமல் வந்து பயன்படுத்த முடியாது. இதை வசப்படுத்துறது என்பது இந்த குரு இடத்துல அந்த பவர் இருக்கணும். இந்த யோக சக்திக்கு வந்து ஜாதி மத பேதமே கிடையாது. எந்த யாராக இருந்தாலும் இந்த பயிற்சியை பயன்படுத்தினார்கள் என்றால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்தர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜாதி மத பேதம்லாம் கிடையாது. யோக சக்தி அப்படின்றத வந்து அவங்க முறையாக பிராணயம பயிற்சி செய்து தியானம்லாம் செஞ்சு அவங்களுக்கும் அது வேலை செய்யும். ஜாதி மத இனம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதை சிறப்பாக நம்பவர்களுக்கு வந்து இது வந்து வந்து அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான், யார் பின்பற்றினாலும் அவர்களும் அதில் சிறப்படைய முடியும். ஆக பிராணசக்தியை வசப்படுத்துவது தான் இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியம். வசப்படுத்துவது என்பது வந்து அது நான் சொன்னது போல் அந்த நிலை உள்ளவர்கள் தான் அது செய்யணும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ரா